பார்த்தீங்கன்னா இமான் டீ ஷாப்போட ஓனர் அக்பர் கொண்டிருக்கோம். ஹலோ சார். சொல்லுங்க சார், என்ன பயங்கர கூட்டமாக இருந்துச்சு டீ ஷாப்பெல்லாம் வந்து பார்க்குறேன்னா இவ்வளோ கூட்டம். சுண்ட வச்சு டீயா போட்டு தரோம். பசும்பால சுண்ட வச்சு டீயா போட்டு தரீங்க, அதனால இவ்வளோ கூட்டம். டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. சிம்பிளா முடிச்சிட்டீங்க. டீக்கும் ஷவர்மாவுக்கும் இந்த கடை பயங்கர ஃபேமஸ். ஷவர்மான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல் பண்ணி கொடுத்தா ஷவர்மா. அதனால ஷவர்மா வந்து நீங்க சாப்பிடணும், டீ பயங்கரமா டீ குடி ஷவர்மா சாப்பிடணும்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. தமிழ்ல கிளம்பி கரெக்ட் தானே. ரெண்டு டீ 20 ரூபாய், ரெண்டு டீ பார்த்தீங்கன்னா 20 ரூபாய், ஒரு டீ 10 ரூபாய், ரெண்டு டீ அதான் பா சொல்ல நானும் கன்ஃபியூஸ். ரெண்டு டீ 20 ரூபாய், ஒரு டீ 10 ரூபா, ஷவர்மா 60 ரூபா, ஷவர்மா 60 ரூபாவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டீக்கு காசு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க டம்மால் இந்த மாதிரி டோக்கன் கொடுப்பாங்க. அதை திருப்பி நம்ம அங்கே கொடுத்தனா அவங்க நம்மளுக்கு டீ கொடுப்பாங்க. கமான் இப்போ இமான் டீ ஷாப்போட ஸ்பெஷல் டீ வந்தாச்சு, குடிக்க போகிறோம். சீஸ் பண்ணி சீஸ். ஆஹா, அருமையான டேஸ்ட்டு, பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமாக இருக்குது டீயோட டேஸ்ட் வந்துட்டு. சொல்லுங்க என்ன சொன்னீங்க? என்ன பசும்பால், நிறைய பசும்பால், வெறும் பசும்பால். அது என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ எருமைப்பால்னாக்கா நம்ம தண்ணி கலக்காமல் அந்த பாலை கலந்து காய்ச்ச முடியாது. ஆ, பசும்பாலை வந்து தண்ணி கலக்காமே அப்படி எவ்வளோ நாளும் சுண்டு வைக்கலாம். ஓகே ஓகே. எவ்வளோ சுண்டு வைக்கிறோமோ அவ்வளோ ருசி கிடைக்கும். ஓ, அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் சுண்டு வைக்கிறீங்க இதை? நாளெலாம் கிடையாது. எவ்வளோ நேரம்? கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் சுண்டு வைப்போம். 2 மணி நேரம் இந்த பாலை சுண்ட வச்சு அதில் டீ போட்டுத்தரீங்க. நிஜமாலுமே சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. நல்லா பசும்பாலை சுண்டை வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க டீயா நம்மளுக்கு. அதேமாரி டீ இலை கூட வந்து தம் தம் பண்ணுவோம் தவிர டீ இலை கொதிக்க வைக்க மாட்டோம். தம்னா புரியல? டீ இலை வந்து வெறும் சுடுத்தண்ணிக்கு மேலே வச்சு தம் பண்ணுவோம். கீழே இப்போது அடுப்பில் டைரெக்டாக தம் பண்ணோன்னா வேக வச்சோம்னாக்கா அது விஷமாக மாறது வாய்ப்பு. ஓ, தம் பண்ணோம்னா அது ஒன்ஸ் ஒரு டீ போட்டோன்னா அது தூளை போட்டணும். ஓகே ஓகே ஓகே. சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த டீயிலையும். அந்த மாதிரி டீயில் காய்ச்சவே கூடாது. ஒரு வாட்டி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துடணும், மாற்றி போடணும். எந்த கடையிலையும் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்களா, இத்தனை நாள் நம்ம தெரியாதனமாக விஷத்தை கொஞ்சம் கூட குச்சிட்ருப்போம். டீயில் வந்துட்டு காய்ச்சிட்டே இருந்தாலும் விஷம் வர சான்ஸ் இருக்கும் இல்லையா? அதனால அதை வந்துட்டு இவங்க தம் மாதிரி பண்ணி தம் மாதிரி ஒரே ஷாட் எடுத்துருவோம். ஒரே ஷாட் தூக்கி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி மாற்றிட்டே எடுப்பீங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க இங்கே. சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம தெரியுது இப்போ டீ மூலமாக. ஒரு டீக்கு பின்னாடி இவ்வளோ கணக்கு இருக்கா? கண்டிப்பாக சார். ஆனால் அது வந்து டேஸ்ட்டில் தெரியுது. இவ்வளோ கணக்கு அவங்க பண்ணுறதுனால இந்த டேஸ்ட் இருக்குது. எப்போ சார் ஆரம்பிச்சிங்க இந்த கடை? 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது. சூப்பர். எப்போத்தில் திறந்துருக்கோம், எப்போ மூடுவீங்க? 4 மணி ஓப்பன் ஆகிடும். நைட்டு 12 வரைக்கும். 4 மணிக்கு காலை 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆகிடும். நைட்டு 12 வரைக்கும். சார், இப்போ காலை 4 மணிக்கு வந்தோன்னா இந்த பசும்பால் டீ குடிக்கலாம். சூப்பர். காலையில் 4 மணிக்கு கடை திறந்துருவாங்க. காலை 4 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பசும்பால் டீ வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு மூடுறீங்களா? 12. நைட்டு 12 மணிக்கு தான் மூடுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஈவினிங் ஷோ பார்த்துட்டு 10 மணிக்கு படம் முடிஞ்சு வரவங்களாம் இங்கே வந்து டீ குடிச்சா சூப்பராக இருக்கும். எப்படி இந்த தேவி தேட்டர் பக்கத்தில் இருக்குது, ஐநாக்ஸ் தேட்டர் இருக்குது, எஸ்கேப் இருக்குது, சத்யம்ஸ் இருக்குது, அவங்களாம் படம் முடிச்சுட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக டீயும் சவர்மா சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். சூப்பர் சார், வேறு லெவலில் இருக்குது டீ. சான்ஸே இல்லை, அசத்திட்டீங்க, மறுத்திட்டீங்க. இப்போ வந்து கடை பேர் பார்த்தீங்கன்னா இமான் டீ ஷாப். ஈமான் அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? ஈமான் தான் நேர்மை. நேர்மை, அரபிக் கோல். அரபிக் வேர்டு ஈமானுக்கு வந்து நேர்மை. அரபிக் கோல். எந்த ஒரு தொழிலும் வந்து சாப்பாடு தொழிலும் நேர்மையா இருக்கணும்ன்ற நம்ம ஆசை. அதே பேர் வந்து கடிகம் தரணும்ன்ற ஆசை. அந்த அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே,